பேரை பத்தி யாரும் பேசாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இருக்கிறாரு, சென்னையில தான் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு 95 வயசு ஆச்சு. வீல் சேர்லயே போவாரு, வீல் சேர்லயே வருவாரு. காவேரி கூட போனாரு, காவேரில இருந்து வந்தாரு, நல்லா தாங்க இருக்கிறாரு. அவர் என்னைக்காவது வயசை பத்தி யோசிச்சிருக்காரா? எங்க அங்கிள், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, ஜென்ரலா சொல்றேன். வயசை பத்தில யோசிக்க கூடாதுங்க. நம்மளாம் ஏன் தெரியுமா சீக்கிரம் செத்துறோம்? நம்ம மைண்ட்ல நம்ம அப்பா அம்மா சாகிறத பாக்கிறோம் இல்லையா? நம்மளும் 50 வயசுல புட்டுக்கோன்னு ரெக்கார்ட் இருக்கு. நீ சீனா எல்லாம் போய் பாருங்களேன், எல்லாரும் 150 வயசு வாழ்றாங்க. ஏன் தெரியுமா? அவங்க தாத்தா பாட்டிய 150 செத்துதான் பாக்குறாங்களா? நம்ம அது வரைக்கும் வாழ்வோன்னு நம்புறாங்க. நம்பிக்கை தாங்க வயசு. ஏங்க காசா பணமா நம்புங்களே? இப்ப என்ன சில பேர் யோசிக்கிறீங்க, தம்பி உன்னோட யூடியூப் வீடியோவெல்லாம் பார்த்தேன், அதில் 360 வயசு வரைக்கும் வாழலான்னு போட்டுட்டு சென்னையில் திடீர்னு இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு 120 கம்மி பண்ணிட்டியே, என்னாச்சு அப்படின்னு. நீங்கள் பார்த்தது 5 நாள் கிளாஸ், இன்னைக்கு நடக்கிறது 1 நாள் கிளாஸ். 1 நாளுக்கு 120 தான். கோயம்புத்தூரில் 5 நாள் கிளாஸ் நடத்துறேன், அங்கே வாங்க 360 வயசு பற்றி பேசுவேன். இன்னைக்கு போதும். அடுத்த சந்தேகம், சரி தம்பி இந்த 5 விஷயத்த உலக மக்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாரும் ஆரோக்கியம் ஆயிட்டாங்கன்னா, எல்லாரும் புதுசா மாறிட்டாங்கன்னா, டாக்டரே வேண்டாமா, மருந்து மாத்திரையே வேண்டாமா, ஆப்ரேஷனே வேண்டாமா? ஹலோ, எல்லாமே வேணும், நான் ஒன்னும் வேண்டாம்லாம் சொல்ல. சரிங்க, நம்ம டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்றீங்க, எல்லா ஊரும் புதுசா மாறிடுச்சு, சௌக்கியமா சந்தோஷமா 10 வருஷம் வாழ்றீங்க. திடீர்னு சொத்து தகராறு, ஊருக்கு கிளம்பி போறீங்க, உங்களுக்கு தம்பிக்கு பயங்கரமான சண்டை, உங்க தம்பி கத்தி எடுத்து கண்ணில் சொருகிறாரு. நீங்க உட்காந்துட்டு எனக்கு 5 விஷயத்தை ஒழுங்கு பண்ண தெரியுமே அப்படின்னீங்கன்னா குணமாகாது. கத்தி வெளியெடுத்து ஆபரேஷன் பண்றதுக்கு டாக்டர் கண் டாக்டர் வேணுமா இல்லையா? ஒரு கம்பி எடுத்து கிட்ல சொருகிறாங்க, உட்காந்துட்டு எனக்கு செவி வழி தொடு சிகிச்சை தெரியுமே குணமாகாது, ஹாஸ்பிட்டல் போகணுமா இல்லையா? துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க, குண்டு உள்ள பூந்துருச்சு, ஏய் யாரு எங்கிட்டியா? ஹீலர் பாஸ்கர் புரோகிராமுக்கெல்லாம் 1 நாள் எல்லாம் போய் சும்மா உட்காந்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க, ஒன்றும் குணமாகாது. எங்கூட எடுத்த செல்ஃபி காமிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்றதை புரிஞ்சுக்குங்க, நான் ஒன்றும் டாக்டர்கிட்டயே போக வேண்டாம்னு சொல்லல. 100 of 95 வியாதிகளுக்கு டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. நோய்கள் 2 வகைப்படும், நமக்கு நாமே குணப்படுத்த முடிவது, நமக்கு நாமே குணப்படுத்த முடியாதது. நமக்கு நாமே குணப்படுத்த முடியும் நோய்களை இந்த 5 சரி பண்ணா போதும். முடியாத நோய்களுக்கு மருத்துவரிடம் போங்கள். அது என்னது முடியாதது? எமர்ஜென்சி, ஆக்சிடென்ட், பாம்பு கடிக்கிறது, துப்பாக்கியில சுடுறது, மண்டை உடையிறது, கை உடையிறது, பிறக்கும் போதே சில உறுப்புகள் ஊனமா பிறக்கிறது, ஃபுட் பாய்சன், பாம்பு கடிக்கிறது, பூச்சி கடிக்கிறது, இந்த மாதிரி மீட்டிங்கில் வந்து ஓரமாக உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறது, இவர்களுக்கு கண்டிப்பாக டாக்டரின் தேவை, கண்டிப்பாக தேவை. புரிந்து கொள்ளுங்கள், என்னிடம் தனித்தனி வியாதிகளுக்கு தனித்தனி வைத்தியம் எல்லாம் கிடையாது. உடம்பில் எந்த உறுப்பில் எந்த வியாதி வந்தாலும் இந்த 5 விஷயத்தை நீங்கள் சரி செய்தால் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். இதுதான் தத்துவம். ஓகே, இந்த 5 விஷயம் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொன்ன பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுறேன். ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா வியாதின்னு சொன்னேன் இல்லையா, ரத்தத்தில் எத்தனை பொருள் இருக்குன்னு தெரியுமா? கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், ஜிங்க், ஆர்சனிக், பாஸ்பரஸ், அமினோ அமிலங்கள், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபேட், ஃபைபர், வைட்டமின் ஏ, பிசிடி, பி12, பி17, நிறைய பொருள் இருக்குங்க. எல்லாத்தையும் பேசுறதுக்கு டைம் இல்லை, ஒரு 4 பொருள் சொல்கிறேன். கெட்டு போனால் எப்படி வியாதி வருதுன்னு மற்ற நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. 1, சர்க்கரை இருக்கு இல்லையா, சர்க்கரை, அது கெட்டு போனால் என்ன வியாதி வரும்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சர்க்கரை இருக்கு, சாப்பிட்ற சாப்பாட்டில் குளுக்கோஸ் இருக்கு, சாப்பிட்ற சாப்பாட்டில் சுகர் இருக்கு. ஏங்க இது மூணுமே ஒன்று தாங்க. சர்க்கரைங்கிறது தமிழ், சுகர்னா இங்கிலீஷு. இதைத்தான் மாற்றி குளுக்கோஸ்னு வச்சுருக்காங்க. நான் மாற்றி மாற்றி பேசுவேன், நீங்கள் அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது சர்க்கரை வியாதியை பற்றி பேச போகிறேன், எப்படி குணமாகுதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் சில பேர் எந்திரிச்சு உட்காடுறாங்க. ஹலோ, எல்லாத்துக்கும் உட்காரணும். சில பேர் அப்படிதான், அவங்க வியாதி சொன்னால் மட்டும் அடுப்பா அடி அப்படி அப்படி அப்புறம் எப்பவுமே ஒரே மாதிரி முடிச்சிருக்கணும். சாப்பிட்ற சாப்பாட்டில் சர்க்கரை இருக்கு இல்லையா, நல்லா கவனிங்க. இங்கே பாருங்க, ஒரு 5 தான் பேசுவேன், சர்க்கரை குணமாயிரும், அதுக்கு அவ்வளோதான் மரியாதை. சாப்பிட்ற சாப்பாட்டில் சர்க்கரை இருக்கு இல்லையா, வாயில் ஜீர்ணமாகி, வயிற்றில் ஜீர்ணமாகி, குடலில் ஜீர்ணமாகி, ரத்தத்தில் கலக்குது. ரத்தத்தில் சர்க்கரை சுத்திட்டு இருக்குது, ஒவ்வொரு செல்லுக்கும் சர்க்கரை தேவைப்படுகிறது.
ஒவ்வொரு செல்லையும் ஃபுட்பால் மாதிரி கற்பனை பண்ணுங்க, ரத்தத்தை ரோடு மாதிரி கற்பனை பண்ணுங்க. நல்லா கவனிங்க, ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு வினாடியும் சர்க்கரை தேவை. ஒரு செல் என்ன பண்ணுமாமா, கதவை திறந்து பிளட்ல சர்க்கரை இருக்கு இல்லையா அதை எடுத்துக்காதாமா? ஒரு கேள்வி கேட்குமாமா, நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா அப்படின்னு. அதுக்கு அந்த சக்கரை சொல்லுமாமா, நாயகன் படத்தில் அவர் கமலஹாசன் மாதிரி, எனக்கு தெரியலையேப்பா அப்படிக்குமாமா. வாயு வயிறு குடல்ல ஒழுங்கா ஜீர்ணமானா நல்ல சர்க்கரை, வாயு வயிறு குடல்ல ஒழுங்கா ஜீர்ணமாகாட்டி கெட்ட சர்க்கரை. இவருங்க யாரெல்லாம் ஒழுங்கா ஜீர்ணம் பண்றீங்களோ நல்ல சர்க்கரை. உங்க கணையம் இருக்கு இல்லையா, அதாங்க நம்ம உடம்புல ஒரு உறுப்பு இருக்குது, அதுக்கு பேரு கணையம்னு பேரு. இதை தமிழ்ல பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உறுப்போட வேலை என்ன தெரியுமா, ரத்தத்தில் உள்ள சர்க்கரைய ஒவ்வொன்னா டெஸ்ட் பண்ணி, குவாலிட்டி கண்ட்ரோலர் டெஸ்ட் பண்ணி ஒழுங்கா ஜீர்ணம் ஆயிருந்துச்சுன்னா இன்சுலின் அப்படிங்கிற சர்டிபிகேட் கொடுத்து செல்லுக்குள்ள போக சொல்லுவாராமா. ஒழுங்கா ஜீர்ணம் ஆகலன்னா, ஏய் நீ ஒழுங்கா ஜீர்ணம் ஆகலன்னு யூரின் வழியே வழியே அமிச்சிருவாராமா. எல்லாரும் நல்லா கவனிங்க, சாப்பாட்டில் உள்ள சர்க்கரை வாயில் வயிற்றில் குடலில் ஜீர்ணமாகி இரத்தத்தில் கலக்கிறது, இரத்தத்தில் சர்க்கரை சுத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு செல்லுக்கும் சர்க்கரை தேவைப்படுகிறது. ஒரு செல் சர்க்கரை எடுப்பதில்லை. நல்ல சர்க்கரையா இருந்தால் மட்டும்தான் எடுக்கும், கெட்ட சர்க்கரையா இருந்தால் எடுக்காது. நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரை என்னன்னா, இன்சுலின் இருந்தால் நல்ல சர்க்கரை, இன்சுலின் இல்லாட்டி கெட்ட சர்க்கரை. அதை கொடுப்பது கணையம். அது எப்படி கொடுக்கும்னா, ஒழுங்கா ஜீர்ணமாகி நல்ல குவாலிட்டியா இருந்ததுன்னா இன்சுலின் கொடுத்து செல்லுக்குள்ள போக சொல்லும். ஒழுங்கா ஜீர்ணமாகாம அரைகுறை ஜீர்ணத்தோட வந்து இது செல்லுக்குள்ள போனா செல்லுக்கு நோய் வந்துடும் சொல்லி இன்சுலின் கொடுக்காது. எந்த சர்க்கரைக்கு இன்சுலின் கிடைக்கலையோ அது யூரின் வழியா வெளியே போகும். இதுவே சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதி என்னன்னு சொல்லுவாங்க, கணையம் கெட்டு போச்சுன்னு. கணையம் எல்லாம் கெட்டு போகல, ஜீரணம் தான் கெட்டு போச்சு, கணையெல்லாம் கெட்டு போலீங்க. சர்க்கரை வியாதிக்கு ஏன் தெரியுமா நிறைய யூரின் வருது? ப்ராப்ளம் சர்க்கரை வியாதி இல்லை, உங்களுக்கு சாப்பிட தெரியல. ஒழுங்கா ஜீரணம் பண்ணாதனால உடம்பு என்ன பண்ணுது, ரிஜெக்ட் பண்ணி குப்பையில போடுது. டாக்டர் என்ன பண்ணுவாங்க, யூரின் டெஸ்ட் படுத்து பார்த்துட்டு உங்கள் ரத்தத்தில் உங்க மூத்திரத்தில் நிறைய சர்க்கரை போகுது, சர்க்கரை வியாதின்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க. வடிவேல் ஒரு படத்தில் சொல்ற மாதிரி, நீ புடுங்குற ஆணியெல்லாம் தேவையில்லாத ஆணின்னு சொல்ற மாதிரி, யூரின் வழியாக போகிற சர்க்கரை எல்லாம் தேவையில்லாத சர்க்கரை. அதையும் பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. முதல்ல இந்த யூரின் டெஸ்ட் எடுத்து நிறுத்துங்க. இந்த யூரின் டெஸ்ட்ங்கிற பேரில் ஒரு டெஸ்ட் வச்சுருக்காங்க, ஆல்புமின், கிரியேட்டின், ப்ரோட்டீன், விட்டமின், குளுக்கோஸ், யூரின்ல இவ்வளோதான் இருக்கணுமாமா. அதுவே யூரின், எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு என்ன புரியலையா? உங்கள் வீட்டில் சமையல் ரூம் இருக்கு இல்லையா, பழைய பாத்திரமெல்லாம் கழுவி தண்ணி வெளியே போகுது இல்லையா. நான் ஒன்று பண்ணுறேன், ஒரு குடும்பம் என்று இருந்தால், ஒரு சமையல் ரூம் என்று இருந்தால், ஒரு நாளில் இவ்வளவு குப்பை தான் வரும் லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி வருமா? வேற மாதிரி சொல்லிட்டா, உங்கள் வீட்டில் டாய்லெட் இருக்கு இல்லையா, நான் ஒரு கணக்கு வச்சுருக்கிறேன், ஒரு 5 பேர் குடும்பம் நடத்தும் ஒரு வீட்டில் உள்ள டாய்லெட்டில் ஒரு நாளைக்கு 5 முதல் 7 கிலோ தான் வர வேண்டும். இதற்கு மேலோ கிலோ வந்தால் நோய் என்ன ஒத்துக்குவீங்களா? யோ பாயா, நேற்று போய் உட்காந்தா நிறைய வந்துச்சு, இன்னைக்கு உட்காந்து வரவே இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுதா இல்லையா, சொல்லும்போது சிரிப்பு வருதா இல்லையா? இதே மாதிரி தான் அங்கே டெஸ்ட் பார்த்து ரிப்போர்ட்டை பார்த்து பயப்படுறது எனக்கு காமெடியா இருக்குங்க. யூரின் அப்படிதான் வரும். சரி, யாராவது யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், பிபி டெஸ்ட் எடுத்து யாரெல்லாம் பயப்படுறீங்களோ நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், பிபி டெஸ்ட் எடுத்துருங்க. டெய்லி காலையில 10 மணிக்கு 30 நாள் 30 ஹாஸ்பிட்டல் போங்க, டெஸ்ட் எடுங்க. எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரி இருந்தால் நான் ஒத்துக்கொள்கிறேன். எப்பொழுதுமே எந்த ரிப்போர்ட்டும் ஒன்றாவே இருக்காது. உடம்பில் வேரியபிள் மாறி மாறி வரும் ஒரு விஷயத்தை ஒரே முறை டெஸ்ட் எடுத்து அதை பார்த்து பயப்பட்டு மருந்து சாப்பிடுகிறீர்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? மருந்து மாத்திரை கம்பெனிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து டெஸ்ட் என்ற பேரில் உருவாக்கி, அதுக்கு நார்மல் என்று உருவாக்கி, எப்படி செக் பண்ணாலும் 10 பேர்த்துக்கு 4 பேர்த்துக்கு இருக்காது, மாட்டிக்குவீங்க. இதான் சயின்ஸ், அப்படிதான் இருக்கும். எல்லாம் மாறி மாறி தான் வரும். அது எப்படி ஒழுங்கா இருக்கும்? ஏங்க யூரின் வழியே போனவங்களுக்கு என்னங்க, விட்டுட்டு போங்க, புரிஞ்சுக்குங்க. மறுபடியும் சொல்றேன், ஒழுங்கா ஜீர்ணமானா நல்ல சர்க்கரை, இன்சுலின் கிடைக்கும், செல்லுக்குள்ள போகும். ஒழுங்கா ஜீர்ணமாகாட்டி கெட்ட சர்க்கரை, இன்சுலின் கிடைக்காது, யூரினா போகும். யாரெல்லாம் சுகருக்கு மாத்திரை சாப்பிடுறீங்களோ அது என்ன பண்ணுதுன்னு யாருக்காவது தெரியுமா? யூரின் வழியா போற சர்க்கரை எல்லாம்